தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களின் உணர்வுகளை வியாபார நோக்கில் அணுகக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மக்களின் உணர்வுகளை வியாபார நோக்கில் அணுகக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களின் உணர்வுகளை வியாபார நோக்கில் அணுகக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலாணி நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெயலாணி, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக ஸ்ரீதர், அதாவது திருக்கடையூர் அமிர்த கடைசரர் கோயில் பெயரில் தனியார் பல்வேறு இணையதளங்களை ஆரம்பித்து அதன் கோயில் விழாக்களில் பங்கேற்பதற்கும் கோயிலில் அபிஷேகம் செய்வதற்கு பூஜை செய்வதற்கு உட்பட பல்வேறு பூஜைகள் செய்வதற்காக அதிகப்படியான பணமும் வசூலித்து வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்து பார்த்தோமே ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மார்க்கண்டன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில் தருமபுர ஆதீனத்திற்கு கீழ் உள்ள கோவில்களில் திருக்கடையூர் கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலில் 60 வயது பூஜை செய்தவர்கள் 60வது திருமணம் உட்பட அத்தகைய பூஜைகள் செய்வதற்கு மிகவும் சிறந்த கோவிலாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலின் பெயரில் பல்வேறு தனியார் நபர்கள் இணையதளத்தினை ஆரம்பித்து இதில் கோவில் நிர்வாகத்தினர் 2000 ரூபாய் மட்டுமே பூஜை செய்வதற்காக வசூலிக்கின்றனர். ஆனால் தனியார் இணையதளத்தினை ஆரம்பித்து அதில் 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை பணத்தினை வசூலிப்பதாகவும் இதனால் பல்வேறு நபர்கள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே தனியார் இணையதளத்தினை உருவாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், தனியார் இணையதளங்கள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டும், மேலும் ஆதீனத்திற்கு சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது போல் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவினை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வு கோவிலின் பெயரில் தனி நபர்கள் இணையதளத்தினை நடத்தக்கூடாது. இந்து சமய அறநிலையத்துறையினர் திருவானையில் இணைய ஆணையர் கோவில் தொடர்பாக தனிநபர்கள் நடத்தும் இணையதளத்தினை முடக்க வேண்டும், இதனை இந்து சமய அறநிலையத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்பது போல் உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் தனிநபர்கள் இணையதளத்தினை உருவாக்கியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிட்டனர். மேலும் கோவிலுக்கு வழிபட வரும் பக்தர்களின் உணர்வுகளில் வியாபார நோக்கில் அணுகக்கூடாது என்பது போலும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. செயலாளர்